அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. Bonita Skin and Hair Care Shape Your Hair Transplant ரூபாய் 50,000 முதல் ஆரம்பம். இன்றே உங்களது தோற்றத்தை எக்ஸ்பர்ட் உதவியுடன் மாற்றவும். உடனே முன்பதிவு செய்யுங்கள். நாளை பசும்பொன் செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார். தமிழகம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட பணிகளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். 98 கோடி ரூபாய் மதிப்பிலான 6 திட்ட பணிகளுக்கு அடிக்கல். மதுரையில் டைட்டில் பார்க் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும் அமைச்சர் டிஆர்பி ராஜா தகவல். பிரிந்து கிடக்கும் அதிமுகவை ஒன்றிணைப்பதுதான் தனது வேலை மதுரை விமான நிலையத்தில் சசிகலா பேட்டி. இரண்டாயிரத்து 2026 இலக்கை அடைவோம் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை. மாநாட்டை வெற்றி பெற செய்த தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்தார். விஜய் அவரது கருத்தை கூறியிருப்பது அவரது சுதந்திரம் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தமிழக வெற்றிக் கழக கொள்கைகள் பற்றி கருத்து கூற முடியாது எனவும் பேச்சு. விஜயுடன் கூட்டணி தொடர்பாக சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவெடுக்கப்படும் என இபிஎஸ் பதில். திமுகவை அதிமுக வழியில் தற்போது விஜயும் எதிர்ப்பதாக கருத்து. இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்க அவசியம் இல்லை எனவும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திட்டவட்டம். திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்த முடியுமா என தூண்டில் போட்டுள்ளார் விஜய். திமுக கூட்டணி வலிமையாக உள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் பதிவு. நூற்றி 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்க வேண்டும் தமிழக அரசிற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். தீபாவளியை முன்னிட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை அரை நாள் விடுமுறை தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் தீபாவளி அன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அக்டோபர் 31 மற்றும் நவம்பர் 1 தேதிகளில் தமிழகத்திற்கு மஞ்சள் எச்சரிக்கை. தீபாவளியை ஒட்டி சென்னையில் இருந்து பிற நகரங்களுக்கு 4,217 பேருந்துகள் இயக்கம். மற்ற நகரங்களில் இருந்து 1,130 பேருந்துகள் புறப்படும் என போக்குவரத்து கழகம் தகவல். தனியார் பேருந்து செயலிகள் மூலம் வசூலிக்கப்படும் கூடுதல் கட்டணம் திருப்பி வழங்கப்படும். கூடுதல் கட்டணம் வசூலிப்பது குறித்து புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தகவல். திறந்த வெளியில் ஒன்று கூடி கூட்டமாக பட்டாசுகளை வெடிக்க சென்னை மாநகராட்சி வேண்டுகோள். பட்டாசு குப்பைகளை இதர குப்பைகளுடன் கலக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல். தீபாவளி விடுமுறையை முன்னிட்டு மெட்ரோ ரயில் சேவை நீட்டிப்பு. காலை 5 முதல் இரவு 12 வரை மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து இன்றும் நாளையும் திருச்சி மதுரை கன்னியாகுமரிக்கு 3 சிறப்பு ரயில்கள். தாம்பரம் காவல் ஆணையரகத்தின் கோரிக்கையை ஏற்று தென்னக ரயில்வே நடவடிக்கை. தீபாவளி பண்டிகையை ஒட்டி விமான கட்டணம் பன்மடங்கு உயர்வு. சாதாரண நாட்களில் 4,000 வரை இருந்த கட்டணம் தற்போது 18,000 வரை உயர்வு. தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு. நவம்பரில் 16, 17, 23, 24 ஆகிய நாட்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு.
கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்திய சிறைத்துறை டிஐஜி மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழக்கை விரைந்து விசாரிக்கவும் கீழமை நீதிமன்றத்திற்கு ஆணை. திரையில் தான் சாதிக்க வேண்டியதே இன்னும் நிறைய உள்ளது. அரசியலுக்கு வருவீர்களா என்ற கேள்விக்கு சிவகார்த்திகேயன் பதில்.